நாளைக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வர இருக்க படம் தான் பிகில் இந்த படத்துக்காக இப்போவே தளபதி விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஜெனரல் ஆடியன்ஸ் மைண்ட்ல எதுக்காக இந்த பிகில் படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் சோ அவங்க எல்லாருக்கும் எதுக்காக இந்த பிகில் படத்தை பார்க்கணும் அப்படின்றதோட முக்கியமான ஐந்து காரணங்களை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இடையில ஸ்கிப் பண்ண கண்டிப்பா இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியாம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு வாங்க நம்ம

முதல் காரணம் தளபதி விஜய் அவர்கள் இவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் ரெண்டு விஜயா இல்லை மூன்று விஜயா அது ஒவ்வொரு விஜய்க்கும் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் இவர் இந்த படத்தில் காட்ட போகிறாரு அதுலேயும் குறிப்பாக ராயப்பன் கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அதில் தளபதி விஜயோடைய ஆக்டிங் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியிலுமே ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி மைக்கேல் என்கிற பிகில் இதில் வர ஃபுட்பால் ஸ்டென்ஸ் எல்லாமே இவரே லைவாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நம்ம கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா டேரக்டர் அட்லி இவருடைய படங்கள் எல்லாமே காப்பியா இருக்கும் இவர் இன்னொரு படங்களை பார்த்துதான் காப்பி அடிச்சு இவருடைய படங்களை எடுத்துட்டு இருக்காரு இவர் சரியான காப்பி டேரக்டர் அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்னாலும் கூட இவருடைய படங்கள் எல்லாமே பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் டேரக்டர் அட்லி அப்படின்னு சொன்னாவே சென்டிமெண்ட் தான் இவருடைய படங்கள்ல சென்டிமெண்ட்ல வேற லெவல்ல பண்ணுவாரு அந்த வகையில பிகில் படத்துல இவருடைய சென்டிமெண்ட் எப்படிலாம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே இந்த படத்தை ஒரு முறை நம்ம எல்லாருமே தேட்டர்ல பார்க்கணும் மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்ட்ரெண்ட் ரிக்குவன்ஸ் இந்த படத்தோட ட்ரைலர்ல இடம்பெற்ற இருந்தால் எல்லா சண்டை காட்சிகளுமே நம்ம ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அதுலயும் ராயப்பனுடைய காட்சிகள் எப்படி வந்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக சண்டை காட்சிகள்ல வேற லெவலில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததா நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படம் முழுக்க பெண்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன விஷயங்களா இந்த படத்துல பெண்களை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் பெண்களுடைய சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நைன்தரா உடைய கேரக்டர் என்ன உங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள உருவாகி இருக்கு கடைசி ஐந்தாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா இப்ப நம்ம ஒரு படத்துக்கு போறோம்னா நம்ம நூத்தி இருபது ரூபா காசு கொடுக்கறோம்னா ரெண்டரை மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் படமா அந்த படம் நமக்கு ஒரு ஹாப்பியா கொடுக்குதா அந்த படத்துல கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கணும் அதே சமயம் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கணும் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்பாடா நம்ம கொடுத்த நூத்தி இருபது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தான படம்டா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட வெளியே வரணும் சோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இந்த படம் கொடுக்குமான்னு கேட்டா நம்ம எல்லாருமே ஓபனா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஆனா அது கொடுக்குமா இல்ல கொடுக்காதா அப்படின்றத பிகில் படத்துல படத்தை பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் ஸோ அதுக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கணும் ஸோ இதுதான் இப்போ பிகில் படத்தை பார்க்கறதுக்கான ஐந்து முக்கியமான காரணங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த ஐந்து காரணங்களை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் காரணம் தோணுச்சுன்னா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க